ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூவர்ஸ். வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் மாதம் 50,000 வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணுமா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வேரியேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ போயிட்டு கிளிக் பண்ணி அதில் வர கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் மஞ்சரேகர் எஸ் நேத்தே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் தெளிவாக ஒரு வீடியோவாக வந்து போட்டிருந்தேன். அஸ்வினை பற்றி சஞ்சய் மஞ்சரேகர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த ஆல் டைம் கிரேட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நான் என்றைக்குமே அஸ்வினை கொண்டு வர மாட்டேன். இன்னும் அந்த அளவுக்கு வந்து அவர் சாதிக்கலை. ஏன்னா இந்தியன் பிச்சர்ஸில் 5 விக்கெட் எடுக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம். வேறு ஓவர்சீஸில் போயிட்டு 5 விக்கெட்ஸ் எடுக்கணும், அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து இங்கிலாந்து மாதிரி கண்ட்ரீஸில் வந்து 5 விக்கெட் எடுக்கணும், அதுதான் வந்து ஒரு சிறந்த பவுலருக்கான அடையாளம். அதன்னா அஸ்வின் பண்ணலை, நான் எப்படி அவர் ஆல் டைம் கிரேட்னு சொல்வேங்கிற மாதிரி வந்து சொன்னார். வித் டியூ ரெஸ்பெக்ட், அதாவது நான் அஸ்வினை மதிக்கிறேன், பட் ஆனால் இந்த விஷயத்தில் நான் அவரை வந்து அப்படி கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ நம்ம கூட சொல்லியிருந்தோம் இதுக்கு வந்து அஸ்வின் எந்த அளவுக்கு ரிப்ளை பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது, கண்டிப்பாக அதில் தன்னோட பவுலிங் மூலம் வந்து ரிப்ளை பண்ணுவார். ஏன்னா எப்பவுமே மஞ்சரேகர் வந்து ஒரு பிளேயரை பற்றி பேசுகிறதும் திருப்பி அந்த பிளேயர்ஸ் வந்து அவருக்கு வந்து இந்த பேட் அண்ட் பவுல் மூலம் வந்து ரிப்ளை கொடுக்கறது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான். அதை அஸ்வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலையில் அஸ்வின் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு முன்னாடியே ட்விட்டர்லேயே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம அன்னியன் படத்துலேருந்து ஒரு மீம் ஒன்று எடுத்து போட்டு சொல்லிட்டாரு. என்னன்னா, அப்படி சொல்லாதடா சாரி, மனசெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாரு. எஸ், உண்மையுமே இது சம வைரலான இது போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நிறையா தமிழ்நாடு இல்லாத ஃபேன்ஸுக்கெல்லாம் இது என்னன்னு புரியலை, இது என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அஸ்வினும் வந்து சொல்லியிருந்தார், இது வந்து அந்த அன்னியன் படத்தில் இருக்கிற ஒரு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த அளவுக்கு ஒரு தக் லைஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸாக வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இதுக்கு எப்படி வேணாலும் ரியாக்ட் ஆகிருக்கலாங்க, ஒரு டக்குன்னு ஒரு கோவமாக இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஜடேஜா அந்த டைமில் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டார் அவரை பற்றி ஒரு விஷயம் போட்டு வரையும். ஃபஸ்ட்டு கரண்ட்டாக விளையாண்டுட்டு இருக்க பிளேயர்ஸுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்னு கற்றுக்கங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டார். ஆனால் நம்மளால பார்த்தீங்களா, தக் லைஃப் பண்ணி விட்டு போயிட்டாப்ல, அப்படி சொல்லாதடா சாரி மனசெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு சம ஃபன்னாக வந்து போட்டு விட்டு போயிட்டாரு. எஸ், அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து கற்றுக்கணும். ஈவன் தோ எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்க போகிறதெல்லாம் கிடையாது, ஆப்வியஸாக எல்லாருமே நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்களாம் இருக்க தான் செய்வாங்க. ஈவன் தோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு உங்களை சப்போஸ் யாருக்காவது பிடிக்காமல் போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற எல்லாமே தப்பாக தான் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. ஸோ அஸ்வின் வந்து அந்த ஒரு விஷயத்தை செம்மையாக ஹேண்டில் பண்ணது வந்து ட்விட்டரில் நிறையா பேர் பாராட்டவும் செஞ்சாங்க. இதை தாண்டி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது. ஸோ பாப்போம், பயங்கரமாக இருக்க போது. ஒரு வேர்ல்டு கப் லெவலுக்கு வந்து அதுக்கான பில்டப் இருக்குது, ஆப்வியஸ்லி வேர்ல்டு கப்பு தான். ஸோ நீங்கள் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா என்ன பண்ணணும், லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து பண்ணணும். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.